ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மூவி லிஸ்ட்டில் நம்ம மார்கெட் ரூபி நச்ச பெஸ்ட்டான 5 ஹாலிவுட் மூவிஸ் இன்றைக்கி வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, இன்கேஸ் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் ஏன் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் டேட்டா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். வாங்க நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏ கைஸ், அப்கமிங் நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட மேட்ச் வந்துட்டுருக்கு, அப்கமிங் 4, 12, 10, 28 August. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் கேம்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் தான். அது ஃபுல்லாக பார்த்தா 1x பெட்லேருந்து தான். ஸோ அதுலேருந்து நம்ம ஃப்ரெண்டு புக் மேக்கராக இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஷேர் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்றது அவர் பார்த்துப்பார். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கேஷ் விட்ராலாம் ஈஸியாக பேடிஎம் இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் ஆகிறவங்களோ அவங்களுக்கு $100 ஒரு டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிக்கிறேன். 1x லிங்க்கும் ப்ரோமோ கோடையும் ஸோ பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிடுங்க. லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க ஹார்லி குவீன் பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே 2020 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி. பிளஸ் படத்துக்கு IMDb ரேட் பாத்தீங்கன்னா 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்டிங் ஹார்லி குவீன் என்டையர் கேரக்டர் ஃபர்ஸ்ட் சூசைட் ஸ்குவாட் மூவிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் என்டையர் அதுக்கப்புறம் இவங்களே ஒரு சோலோ மூவியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக மெயின் கேரக்டர். அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னும் நிறைய கேர்ள் பவரோட பவர்ஸை ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக ஒரு டீம் உருவாக்குற மாதிரி அண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபுல் ஸ்டோரி பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட எனக்கு மெயினாக பிடிச்சது ஃபுல் ஃபன் அண்ட் காமெடியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் நம்ம தமிழ் டப்பிலெலாம் பண்ணல, வெறும் நம்ம ஹிந்தியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான். ஆனால் இந்த படத்தை தமிழ் டப்பில் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா என்டையர் மூவி சம ஒரு ஃபன் அண்ட் காமெடியாக தான் இருக்குது. எப்படியோ நம்ம டிசி யூனிவர்ஸில் இந்த படம் இப்போதைக்கு என்ன டைமில் இருக்குதுன்னு சொல்ல முடியாத லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் டேஸில் மேபி த நம்ம ஒரிஜினல் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட மர்ஜ் கூட பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்குது ஃபோக்கஸ். 2015 வந்த ஒரு பயங்கரமான ரொமான்டிக் அதே சமயம் ஃபுல் கிரைம் கேட்டகரியான மூவி. பிளஸ் படத்துக்கு IMDb 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக நம்ம வில் ஸ்மித் சார் தான் நிக்கோட கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தில் நம்ம மார்கோட் ரோபி தான் ஜெஸ்ஸோட கேரக்டராக இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் படத்தில் நம்ம ஹீரோ ஃபுல்லாகவே ஒரு கான் ஆர்டிஸ்டாக இருப்பார். ஸோ இவர் வந்து பயங்கரமாக திருடுவார், எல்லோரும் ஏமாத்துற மாதிரி. அண்ட் படத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்டிங் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருல பிரேக்கப் ஆகிறோம். அண்ட் கடைசியில் நம்ம ஹீரோயின் தான் இந்த படத்தில் ஆசை வில்லன் ஆட்டம் ரீஎன்ட்ரி ஆவாங்க நம்ம ஹீரோ வாழ்க்கையில். ஏன்னா நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு பயங்கரமான பிளான் போட்டு மற்றவங்களை ஏமாத்துல தான் ட்ரை பண்ணுவார். இதை ஃபுல்லாக ஸ்பாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின் அது மெயினாக மார்கெட் ரூபி மேம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் மூவியில் பார்க்குறதுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ என்டையர் மூவி வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அகெயின் மார்க்கெட் ரூபி ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா டெஃபினட் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நம்மளிஸில் 3rd இடத்துல இருக்க பாம் ஷெல் 2019 வந்த பயங்கர ட்ராமா கேட்டகரியான மூவி. பிளஸ் படத்துக்கு IMDb ரேட் பார்த்தீங்கன்னா 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மெயினாக நம்ம மார்கெட் ரோபி, சார்லிஸ் தரான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நிக்கோல் கிட்மேன் தான் நடிச்சிருக்காங்க. மூணு பேருமே பெரிய ஆக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மூணு பேருமே இந்த படத்தில் ஆஸ் எ ஃபுல் ஃபீமேல் பவரை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த லெவலில் படத்தோட ஸ்டோரி செம்மையாக இருந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாருமே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இவங்களுக்குலாம் சில செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு அகைன்ஸ்ட் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அண்ட் இதால் என்ன ஒரு மூமெண்டே கிரியேட் ஆயிருக்கு அதை பார்த்து தான் படத்தில் ஃபுல் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அகெயின் ஒரு நல்ல மூவி. அண்ட் மெயினாக நம்ம மார்க்கெட் ரூபி ஃபேன்ஸ் வந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங் எல்லாமே அல்டிமேட் ரேஞ்சில் இருந்திருக்கு. This is an island of safety and truth. நம்மளிஸில் 2nd இடத்துல இருக்க தி சூசைட் ஸ்குவாட் 2021 இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டையர் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகரியான மூவி. பிளஸ் படத்துக்கு IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து சூசைட் ஸ்குவாடோட இந்த படம் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல மேசிவான ஒரு டீமை காமிச்சிருக்காங்க. ஆனால் மெயினாக படத்தில் நம்ம ஹார்லி குவின்ஸ் ஃபுல் கேரக்டர் அகெயின் நம்ம மார்கெட் ரூபி மேம் தான் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் சில இடத்துல அவங்களோட ஃபுல் கிரேசி அண்ட் என்ன ஒரு ரியலான ஹார்லி குவினுக்கு இருக்கணுமோ அது எல்லாத்தையும் படத்தில் அவங்க ஆக்டிங் வைஸாக பயங்கரமாக கொண்டு வந்திருப்பாங்க. அது நீங்கள் மூவியை பார்க்கும்போது தான் ரியலாக செம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கிளைமேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரோட கண் உடைக்கிறதுலேருந்து எல்லாமே செம்மையாக இருந்திருக்கு. ஸோ அகெயின் என்டையர் ஹார்லி குயின்ஸோட கேரக்டர் ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி மார்கெட் ரூபியுமே இந்த படத்தில் பயங்கரமாக வச்சிருந்தாங்க. அதனால தான் நம்ம லிஸ்ட்லேயும் இந்த படத்தை 2nd இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அண்ட் மெயின் இந்த படம் நம்ம தமிழ் டபுள் கூட அவைலபிளாக தான் இருக்குது. நம்மளிஸ்ட்ல
நம்ம லிஸ்ட் நம்பர் ஒன் இடத்துல இருக்க த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் 2013ல தான் வந்திருக்கு. என்டர் ட்ராமா காமெடி கேட்டகரியான மூவி பிளஸ் படத்துக்கு ஐஎம்டிபி ஹீரோ பார்த்தீங்கன்னா 8.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ என்டையர் மூவியில் நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் படத்தில் மார்கட் ரோபி மேம் ஆஸ் அவங்களோட ஒய்ஃப் ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்துடைய என்டையர் ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்ம ஹீரோ ஒரு பெஸ்டான கான் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அவர் எப்படி அவ்வளோ பெரிய மில்லியனராக மாறி இருக்கார் அது ஃபுல் ஸ்டோரியோட படத்தில் கொண்டு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபுல்லாகவே ட்ரூ ஸ்டோரி தான். அதனால் நீங்கள் படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் வெர்ஷன் பார்த்து எப்படி நம்ம ஸ்கேம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் தான் த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் அவங்க லைஃப்பில் அவங்களோட ஒய்ஃப் கேரக்டர் நம்ம மார்கட் ரோபி மேம் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃப் கேரக்டர் அவங்க ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் மோட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சில பெஸ்டான டாப் ஃபைவான மார்க்கெட் ரூபி மேம் நச்ச மூவிஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட் அண்ட் ஐடோனியா மூவிலெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தந்திருந்தாங்க. ஸோ அந்த மூவி கூட நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இதே மாதிரி டாப் ஃபைவ் மூவிஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹாலிவுட் அப்டேட்ஸ் ரிவ்யூஸோட நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டுருக்கோம். இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.